அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவ ஜனங்கள் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதுவே நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் உருவாகப் போகும் நல்லாட்சி. இந்த நல்லாட்சி தேவனுடைய ஜனங்களின் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலம். அருமையானவர்களே, இந்த காலத்தை தான் காண இன்றைக்கு ஆவலோடு காத்திருக்கிற தேவ ஜனங்கள் எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதையே நாங்கள் முன்பு ஆரம்பத்திலே பார்த்தோம். யாக்கோபிலே வேத அதாவது பரிசுத்த வேதாகமத்திலே யாக்கோபு 5:7-8 சுட்டி காட்டி இருப்பதை நாங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அதாவது நான் மீண்டுமாக நினைவூட்டுகிறேன், இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருப்பது போல நீங்களும் பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே என்று சொல்லி இங்கே யாக்கோபு எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கும் இந்த கிருபையின் காலத்திலே உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்றோம். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் சில ஆலோசனைகள் மூலமாக நம்மை உணர்வடைய செய்கின்றார். முதலாவதாக நாங்கள் இந்த செய்தியின் முதல் ஆரம்பம், இது தொடர்ச்சியாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் தொடர்ச்சியாக இந்த ஆயத்து நாளுக்கு தந்த எச்சரிப்பு என்ன? ஆண்டவர் என்ன எச்சரிப்பு தந்திருக்கிறார்? பொருளாசையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் பொருளாசையில் இருந்து விடுதலை பெற வேண்டும். இரண்டாவது, மனுஷர் காண வேண்டும் என்று நம்மை புகழ வேண்டும் என்றும் நம்முடைய பெயர் பிரசித்தமாக வேண்டும் என்றும், சும்மா சுருக்கமாக சொன்னால் தான தர்மங்கள் செய்கிறது செய்யக்கூடாது, மாயக்காரர் போல நாம் காணப்படக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், அப்படி ஜெபம் செய்வதிலும் அப்படியே இந்த மாயக்காரரை போல நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆலோசனையை நாங்கள் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18:10 தயவுசெய்து வாசியுங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லி காட்டுகிறாரே, இந்த சிறியர் யார்? இதைத்தான் நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறியவர் யார்? பின்னாகவே நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு ஒரு சிறு பிள்ளையை முன் உதாரணமாக அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக நிறுத்தி
ஆண்டவர் இயேசு சில விளக்கத்தை கொடுக்கின்றார். நாங்கள் தெளிவாக பார்ப்போம். இந்த இதை சொல்லி எப்படி சொல்கிறார், இந்த சிறு பிள்ளைகளை, இந்த சிறு பிள்ளைகளை அற்பமாய் எண்ணி, அதாவது அவர்கள் அற்பமாய் எண்ணி அவர்களை பார்த்து, இவைகளை அற்பமாக நீங்க எண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் அங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இன்னும் ஒரு விளக்கமாக ஒரு நடைமுறையொட்டி சொல்றதா இருந்தால், சிறு பிள்ளைகளை பார்த்து அற்பமாக எண்ணி அவர்களை பார்த்து, நீங்க பேசாம சும்மா இருங்க, நாங்க பெரியவர்களாகிய நாங்கள் சொல்லுறத கேளுங்க நீங்க. அருமையானவர்கள், இது உலக வளமே அல்லவா? சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீங்க சின்ன பிள்ளைகள் பேசாம இருங்க, பெரியாக்கள் பேசுறோம், பெரியாக்கள் சொல்றதை கேட்டு நடவுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இது உலகத்துல வளமையாக நடக்கிற காரியம். ஆனால் அப்படியே இந்த சிறு பிள்ளைகளை வழிநடத்தும் அந்த பொறுப்பை வயதில் பெரியவர்கள் இதை பெற்றிருக்கிறார்கள், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இங்கே ஒன்றை வித்தியாசமாக நாங்கள் காணுகிறோம். என்னென்றால், இந்த பரலோக ராஜ்யம், பரலோக அரசாங்கம், இந்த தேவ ஜனங்களாகிய நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை தருகிறது. எப்படி தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக ஒரு சிறு பிள்ளையை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இது பெரியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் இந்த பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும், அல்லது உனால் உங்களுக்கு பரலோர ஆட்சியம் இல்லை என்று சொல்லி போட்டார். இது பெரியவர்களாகிய நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. எனக்கு அருமையானவர்களே, இந்த சிறு பிள்ளைகளில் பிள்ளைகளுடைய இருதயமானது உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த பிள்ளைகளுடைய இருதயமாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். இன்னுமாக நாங்கள் இன்னுமா யோசித்து பார்ப்போமாயின், இதை யாருக்கு கூறுகிறார்? இந்த சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். யாருக்கு சொல்லுகிறார்? மனம் திரும்பி அவரது சீஷர்களாய் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகின்றார். மனம் திரும்பி அவருடைய சீஷர்களாய் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். ஆம், நமக்கும் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்பிய கிறிஸ்தவர்கள் என்ற திருப்தியுடன் நாம் நின்றுவிடக் கூடாது என்பது இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அப்படியாயின் மனம் திரும்பிய ஒவ்வொருவருடைய கடமையும் என்ன? அந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும், அந்த சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். பின்ன இந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை சிறிது நாம் கண்ணோ கண்முன்னே நிறுத்துங்க, நிறுத்தி பாருங்க. அதனுடைய அந்த சிறு பிள்ளையுடைய இருதயத்தை, அதன் மொத்த வடிவம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளை போல தங்களை தாழ்த்துகின்ற செயல், தங்களை தாழ்த்துகின்ற செயல், அது அந்த மொத்த வடிவம் அதுதான். பெரியவர்களிடம் இருந்து சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுவது அல்ல, சிறு பிள்ளைகளிடம் இருந்து பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை பரலோகம் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவருடையது? இந்த சிறு பிள்ளைகள் போலுடையவர்களது. ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரத்தில், மார்க்கு சுவிசேஷத்திலே 10 அதிகாரம் 4 வசனத்திலே பாருங்க, 14 வசனத்திலே நீங்க பார்க்கலாம். சரி, இங்கே உலகத்துக்கு ஒரு முக்கிய செய்தியும் உண்டு, விளங்கிக் கொள்ளுங்க. இது கர்த்தருடைய, அதாவது மனம் திரும்பிய
பிள்ளைகளுக்கு இந்த முதலாவது செய்தி, இன்னொரு செய்தி இந்த உலகத்துக்கும் முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது அருமையானபடியே. அதை நாம் இன்றைய நாள் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் 15 நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே வசனம் 15 வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது மார்க்கு சுவிசேஷத்திலே தான் 10:15 வசனம், அதை வாசித்து பார்க்கும் பொழுது, எவனாகிலும், அதாவது நீ யாராயிருந்தாலும், எவனாகிலும் நீ யாராயிருந்தாலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனுஷனும் யாராயிருந்தாலும், எந்த பாசைக்காரனோ, எந்த இனத்தவனோ, எந்த நிறத்தவனோ, எந்த தேசத்தானோ யாராயிருந்தாலும் அவன் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டானோ அல்லது மறித்து விட்டானோ, அவனுக்காக இந்த உலகத்தில் வீண் செலவு செய்து அவனுடைய ஆத்துமா மீட்படையும் என்று சொல்லி வீணாக நினைக்கிடாதீங்க. ஒரு பொழுதுமே போகாது. அந்த ஆத்துமா சாந்தி அடையாது. அந்த ஆத்துமா எந்த வகையிலையுமே அது பரலோகம் செல்லாது. இந்த எச்சரிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இதில் இருந்து அருமையானவர்களே, மனுஷர்கள் ஒவ்வொருவரும் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கும் மதங்களும் கர்த்தர் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதம் மதமாக இருக்குது, ஆனால் கர்த்தர் இயேசுவுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு மதம் ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. அந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் பெற்றுக் கொடுக்க முடியாது. அது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அதை செய்ய முடியும் என்பதையும் இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 3:13 13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று சொல்லி தம்மை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, கர்த்தர் இயேசு தாமே தேவன் என்பதை இங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். தாமே தேவன் என்பதை ஆண்டவர் இயேசு அங்கே திட்டமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இங்கே பூமியில் இந்த உலகத்திலே இருக்கிறார், அதே வேளையிலே பரலோகத்திலும் அவர் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று தம்மை அங்கே சுட்டி காட்டுகின்றார். இதையும் ஒரு மனுஷன் நம்பாமல், அவர் தெய்வம் அல்ல, அவர் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பான் என்றால் அவன் இறுதி நாளிலே நியாய தீர்ப்பில் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒருவரே என்றும், அவர்தான் இந்த உலகத்துக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்திய கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்றும் பகிரங்கமாக நாமும் அறிவித்து வருகிறோம். இந்த ஆதாரத்தோடு தான் அறிவித்து வருகிறோம் அருமையானவர்களே. எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமாக இந்த உண்மையுள்ள தேவ ஊழியர்கள் தங்களை முழுமையாக இதற்கு அர்ப்பணித்து சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்து இந்த சத்தியத்தையும் அவர்கள் எங்கும் அறிவித்து வருகிறாங்க. இதை கேட்டு சிறு பிள்ளைகளைப் போல அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நற்செய்தி. இல்லை என்று மறுத்து மத வைராக்கியம் கொண்டு அதை சொன்ன ஊழியனையும் நிராகரித்து சிருஷ்டிகளை தொழுது கொண்டு
உங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்வீர்கள் என்றால், சிருஷ்டிகளை நிராகரித்து சிருஷ்டிகளை தொழுது கொண்டு வாழ்வீர்கள் என்றால், அருமையானவர்களே, உங்கள் முடிவும் பரிதாபமாய் இருக்கும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலம் உங்களுக்கு எல்லோருக்கும் அறியத்தர். மத்தேயு சுவிசேஷத்திலே 24:30 தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் சொல்லுகின்ற வார்த்தை. ஆகவேதான் ஆம், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று இன்றைக்கு நாமும் தேவனுடைய ஊழியக்காரரும் அங்கே சத்தமிட்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சீக்கிரமாய் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூமியின் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அது ஒரு பயங்கரமான ஒரு நாள், வானத்திலே அடையாளம் தோன்றும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றுமாம் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகின்றார். அது என்ன அடையாளம், அது எங்களுக்கு தெரியாது, அது வேதத்திலே சொல்லப்படல. சில மதத்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தவர்கள் சில பேர் சொல்லுவார்கள் இயேசுடைய சிலுவை தெரியும் என்று. அதெல்லாம் போய், அது அப்படி இல்லை, வேதத்திலே இல்லாததை நாம் இங்கே பிரசங்கிக்க மாட்டோம். ஆனால் அடையாளம் ஒன்று இருக்கும், இயேசு வருவதின் அடையாளம் தெரியும் வானத்தில், அதை மட்டும் நமக்கு தெரிந்தால் போதும். அருமையானவர்களே, தேவ ஊழியர்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லி எங்கும் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை இன்றைக்கு சிலர் இன்றைக்கு கேலி கூத்தாக சிலர் பார்க்கிறார்கள், நையாண்டி பண்ணுகிறார்கள், அவர்களை கேலி பண்ணுகிறார்கள். இயேசு வருகிறாமே, எங்க வர்றார் என்று சொல்லி கேலி பண்ணுகிறார்கள். அப்படி நடக்கும் என்று வேதத்திலேயும் அங்கே ஆவியானவர் எழுதி வைத்து தான் இருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்குது, அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா மனுக்குலமே, நீ நம்புவதும் நம்பாததும் மனுக்குலத்தின் இஷ்டம். தேவ ஊழியர்கள் இதை தாமாக சொல்லவில்லை, கத்தர் இயேசு அறிவித்ததையே அவர்கள் சொல்லுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஆகவே மனுக்குலத்தினுடைய கேலியும் பரியாசங்களும் பயமுறுத்தல்களும் அதிகார பலமும் அவருடைய வருகையை ஒருபொழுதும் தடுத்துவிட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தடுத்துவிட முடியாது. அவருடைய வருகையை கண்டு இன்றைக்கு அவரை நிராகரித்தார்களே, அவரை கேலி பண்ணினார்களே, அவர் எங்கே வர்றாராம் பாப்பம் என்று சொல்லி சொல்லுகிறார்களே, அவர் செத்து போயிட்டார் இனி எங்க வரப்போறார் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் எல்லாரும் அவருடைய வருகையை கண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், புலம்புவார்களாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், புலம்புவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அது அவர்களுக்கு ஒரு பயங்கரமான நாள், ஆனால் மகா பயங்கரமான நாள், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள். என கருமையானவர்களே, அந்த பயங்கரமான நாளை குறித்து பரிசுத்த பைபிளில் இருந்து நாம் சில காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்றால் அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் நான் சில காரியத்தை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது செப்பனியா 1:16 6-13 தயவு செய்து வாசியுங்க. தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரி கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரி கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதுக்கேதுவானவைகளையும் துன்மார்க்குரு
குன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் ஆசாரியர்களோடே கூட கிம்மரியும் என்பவர்களின் பெயரையும் வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் மேலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய்ப்போம், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளென்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரைப் போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவைப் போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளையெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக நியாயம் தீர்க்கப்படுவதற்காக கடைசி நாளிலே நடக்கப் போகிற சம்பவம் எவ்விதமாக இருக்கும் என்பதை இந்த பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, நான் இதை சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் நான் வாரிக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதாவது முற்றிலும் வாரிக் கொள்ளுவேன் என்றால் முற்றும் அழிக்கப்படும். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக் கொள்ளுவேன். எல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தது அங்கே சொல்லுகின்றார், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக் கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்தற்கேதுவானவைகளையும். அருமையானவர்களே, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நீங்கள் விளங்குகிறதை விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்காத சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி கொண்டு செல்லுவேன். அதாவது மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் வாரிக்கொள்ளுவேன் என்றால் அவை எல்லாவற்றையும் அங்கே அழித்து போடுவார். அடுத்தது இடறுதற்கேதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடரல் உண்டாக்குகிற மனுஷன் புறமக்கள் அல்ல. புறமக்களோடு இங்கே சொல்லப்படும் புறமக்களை இப்ப சொல்லவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள். உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீதிமன்றத்திற்கு, அவர்கள் நீதிமன்றம் வழக்காட குடும்ப சண்டைகளுக்கு செல்லுகிறார்கள் என்று வைப்போம். இது எப்படி தேவனுடைய பார்வையிலே பிழை? புற மத மக்கள் மத்தியிலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்ன, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் நீதிமன்றம் எல்லாம் தெரிகிறார்களே என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி சொல்லும் போது சொல்லி என்ன செய்கிறார்கள் அவர்கள், சி இதென்ன நாமே இயேசு விட்ட வரவோனும் என்று சொல்லி சொல்லுவாங்க. பின்ன யார் கிறிஸ்தவன் இடரலாயிருக்கிறான்.
இன்றைக்கு எத்தனை இடத்திலே பார்க்க போனால் அவர்கள் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களை சொல்லுகின்றேன், அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். பார்ப்பவர்களுக்கு இவர்கள் இடரலாயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, இந்த இடரல்களையும் துன்மார்க்கரோடு நான் பாரிக் கொள்வேன், அழித்து போடுவேன். பரலோக இல்லை, கிறிஸ்தவ பேரை வச்சு கொண்டு இன்றைக்கு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர். இன்றைக்கு சத்தியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, இல்லையோ தயவு செய்து வீட்டுக்கு சென்று உங்களுடைய யூடியூப்ல பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க. நான் திட்டமும் தெளிவுமாகத்தான் பேசுறேன். அடுத்தது, தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன். எப்படி? இடர்தல் கேதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஹம்சபையில போதகர் சொல்ல இல்லை, கர்த்தர் சொல்லுகின்றார். அடுத்ததாக நீங்கள் வாசித்த பகுதியிலே, நான் ஜூதாவிலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி, எல்லா குடிகளின் மேலும் கையை நீட்டி பாகாலில் மீதியாயிருக்கிறதையும், அதாவது பாகால் என்றால் என்ன, விக்கிரக வழிபாடுகள், விக்கிரகங்களில் மீதியாயிருக்கிறவைகளையும் ஆசாரியர்களோடு கூட கெம்மரீம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, கெம்மரீம் என்பவர்களின் பேரையும், இந்த விக்கிரகங்களையும், தேசத்திலே இருக்கிற மீதியான விக்கிரகங்களையும் என் கையை நீட்டி, அது ஆசாரியர்களோடு கூட கெம்மரீம் என்று சொல்லப்படும் பொழுது விக்கிரக பூசாரிகள், அர்ச்சகர்கள், அதாவது மதிப்புக்குரிய சொல். இன்றைக்கு நாங்கள் அது மட்டுமே நித்திரக்கூடாது, இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே ரெவரண்ட், பிஷப் என்று சொல்லிக்கொண்டு கௌரவ பட்டங்களையும், கௌரவ டாக்டர் பட்டங்கள், மதத்துக்கு கொடுக்கிற கௌரவ டாக்டர் பட்டங்களையும் பெற்றுக்கொண்டு மத உடுப்புகள் சில பேர் அணிந்து கொண்டு மனுஷர் மத்தியிலே கௌரவமாக திரிகிறாங்களே, இவர்கள் என்ப எல்லாரையும் என்பவர்களின் பேரையும் என்ன செய்வாராம், கர்த்தர் அழிப்பார். விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்களோடு இணைந்துள்ள பூசாரிகள், அர்ச்சகர்கள், மதிப்புக்குரிய சொல் என்று இன்றைக்கு நடக்குகின்ற ரெவரண்ட் என்று போட்டுக்கொண்டு திரிகிறார்கள், கௌரவ பட்டம் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், பிஷப் என்று சொல்லிக்கொண்டு மத உடுப்புகளையும் போட்டு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு நிற்கிறவர்கள், இவர்களையும் தொடர்ந்து வாசிக்கிறேன், வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கத்தர், அதாவது வான சேனை என்று சொல்லப்படும் பொழுது சூரிய சந்தேத்திர சந்திர நட்சத்திரங்கள் கிரகங்கள், இவை வான சேனைகள், பணிகிறவர்களையும் கத்தர் பேரில் ஆணையிட்டு, கத்தர் பேரிலே ஆணையிட்டு, இதை நான் விளங்கப்படுத்த தேவையில்லை, கத்தர் பேரிலே ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், அதாவது அருமையானவர்களே, இந்த கத்தர் பேரில் ஆணையிட்டு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது மல்காமின் பேர், அது என்ன மல்காமின் பேர் என்றால் தங்களுடைய ராஜாக்கள், தங்களுடைய ராஜாக்கள், அதாவது மோலேகு என்னும், அதாவது நரவலி கேட்கும் அம்மோனிய விக்கிரக தெய்வம், இந்த தெய்வங்களையும் அதனை பணிந்து கொள்ளுகிற ராஜாக்கள், இவர்களையும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்க, இன்னுமாக நாங்கள் இதை பார்க்கும் பொழுது இங்கே கலப்பு தேவ வழிபாடுகள், அதையும் இங்கே குறிக்கிறது, அதாவது இயேசு, அடுத்தது விக்கிரக வணக்கங்கள். இன்றைக்கு சொல்ல போனால் கத்தோலிக்க மதங்களை பாருங்கள், சொருவ விக்கிரக வணக்கங்கள், அதே நேரத்தில் இயேசுவையும் அருங்கள். பின் ஆகவே இயேசுவையும் வைத்து கொண்டு விக்கிரகங்களையும் சொருவங்களையும் வணங்குகிறவர்களையும், அடுத்தது இயேசுவும் வேணும் உலகமும் வேணும் என்று சொல்லுகிறவர்கள், அடுத்தது இயேசுவும் வேணும் அரசியல் வேணும் என்று சொல்லுகிறவர்கள், உலக வழிபாடுகள், அடுத்து சபைகளுக்குள்ளே ஆராதனைக்குள்ளே உலக வழிபாடுகளை கொண்டு வந்து அங்கே புகுத்தி, பிறந்த சொல்ல போனால் இப்பத்தைய நடைமுறையில் சொல்ல போடுகிற குத்தாட்டங்கள், கும்மி அடிப்புகள், மற்றது பரத நாட்டியங்கள், இப்படியெல்லாம் இன்றைக்கு கத்தோலிக்க சபைகளுக்குள்ளே புகுந்திருக்கிறது.
இவ்விதமான காரியங்கள், அடுத்தது மந்திரித்த நீர்கள் கொண்டு வந்து தெளிப்பது, மந்திரித்த எண்ணெய் கொண்டு வந்து தெளிப்பது, ஆட்களுக்கு அதை விற்பது, இவ்விதமான காரியங்கள், அடுத்தது தீர்க்க தரிசன கூட்டங்கள் என்று உருவாக்கிய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவது, இதற்கென்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவது, அதற்கென்று ஒரு நாள் நியமித்து கூட்டங்களை நடத்துறது. பின் ஆகவே அடுத்தது தேவனுடைய பரிசுத்த வழிபாட்டை களங்கப்படுத்தும் செயல்கள் எதுவாயிருந்தாலும், தேவனுடைய வழிபாட்டை களங்கப்படுத்துகிற செயல், இவர்களும் இவர்களை பின்பற்றும் அனைவரும் நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று இந்த வார்த்தையின் ஊடாக நீங்கள் சுருக்கமாக இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்கள், அதாவது அவரை குறித்து அறிய விரும்பாமல் இருக்கிறவர்கள், இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். சங்காரம் பண்ணுவேன் என்றால் அழிப்பேன். அடுத்தது சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர்களுடைய, பாருங்கள் யார் என்றால் இவர்களுடைய, இப்பொழுது யாரை குறித்தெல்லாம் சொன்னேனோ, இவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவர்களில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழங்களை பழரசத்தை குடிப்பதில்லை. அதாவது சொல்லுவார்கள், நான் வீட்டை கட்டி வைத்தேனே, இதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டதே என்பதுதான் அந்த காரியம், குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமசாலி கூட மனம் கசந்து அலறுவானா? பின் ஆகவே அடுத்ததாக பாருங்கள், அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். மப்பும் மந்தாரம் என்றால் இருளும் காரிருளும் அங்கே சூழ்ந்திருக்கின்ற ஒரு நாள், இருண்ட நாள். அடுத்தது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறமான நாள். அதாவது நாங்கள் பெரிய தேசம், பெரிய நகரங்கள் என்று சொல்லிக் கொண்டும், அடுத்தது சாதாரணமான ஜனங்கள் பெருமைகள் பாராட்டி உச்சத்திலே அவர்கள் தங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அற்பமாய் நினைத்து நடக்கிறார்களே, அவர்களுக்கு எல்லாருக்கும் எதிராக எக்காலம் ஊதுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு நாள். அடுத்ததாக பார்க்கிறோம், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகின்றார், அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும், கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும், அதாவது அவருடைய பணங்கள், பொருள் வெள்ளி, அவருடைய பணமோ அவர்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்துமோ அவர்களை தப்புவிக்க முடியாது, எந்த செல்வாக்கும் அவர்களை தப்புவிக்க முடியாது. மனுஷருடைய செல்வாக்கு, ராஜாக்களுடைய செல்வாக்கு எதுவுமே தப்புவிக்க முடியாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சட்டுதியாய் நிர்மூலம் பண்ணுவார், சட்டுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். இங்கே அருமையானவர்களே, ஒன்றை நான் இன்னொரு சிறு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த விக்கிரவ வழிபாட்டுக்காரர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதையும் இந்த வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதாவது பாகால் வழிபாட்டுக்காரர், அது சொல்லப்படுகிறது விவசாயத்துக்கு செழிப்பை கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கெம்மரீம், அது விக்கிரக கோயில் பூசாரிகள், அர்ச்சகர்கள், நான் சொன்ன அதாவது கௌரவ பட்டங்கள், கௌரவங்களை தாங்கி இருக்கிறார்கள். அடுத்தது கர்த்தர் பேரிலும் தங்கள் ராஜாக்கர் பேரிலும் ஆணையிட்டு பணிவோர், தேசத்திலே தலைவர்கள் மேலும், அடுத்தது கர்த்தர் பேரிலும் அவர்கள் சத்தியம் பண்ணி வாழுகிறவர்கள், அடுத்தது கர்த்தரை விட்டு பின்வாங்குவோர், கர்த்தரை அறிந்தும் அவரை விட்டு பின்வாங்கி போறவர்கள், அடுத்தது கர்த்தரை அறிய விரும்பாதவர்கள்,
இவர்கள் இதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அருமையானவளே. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒவ்வொரு ஊழியர்களும் சொல்லி வருகிறார்கள், இது ஒரு பயங்கரமான ஒரு நாள், இது ஒரு பயங்கரமான ஒரு நாள். ஆகவே இந்த பயங்கரமான நாளை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. பராக்கிரமசாலி முதலாய் அவன் அலறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கர நாளை அருமையானவளே உலகம் சந்திக்கப் போகிறது, இதை தெரிந்து கொள்ளுங்கள். வான சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அதை இதுவே எல்லாவற்றையும் பணிந்து கொள்ளுவர்கள். நியாய தீர்ப்பு அங்கே நடக்கப் போகிறது. இயேசு வருகிறார். அடுத்தது சொரூபங்கள் விக்கிரக வணக்கங்களை பணிந்து கொள்ளுவர்களை நியாயந்திருக்க இயேசு வருகிறார். சீக்கிரமாய் வருகிறார். கத்தரை அறிந்தும் அவரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் இன்னுமாக அவரை தேடாமல் இருக்கிறவர்களையும் அவரை விசாரிக்காமல் இருக்கிறவர்களையும் அவர் நியாயந்திருக்க கத்தர் சீக்கிரமாய் வருகிறார். பெரிய சங்கார நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. என கருமையானவர்களே, என கருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில பேர் சொல்லுவார்கள், இன்றைக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்தே எங்கள் மதம் என்று சொல்லி சிலர் இன்றைக்கு மேன்மை பாராட்டினார்கள். அதனால் நான் இந்த காரியத்தை சொல்லுகின்றேன். அக்காலத்திலே மனுஷன் இருந்தானா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து மனுஷன் இருந்தானா? பின்ன மனுஷன் இல்லை என்று சொன்னால் என்னத்துக்கு மதம்? சிந்திச்சு பார்க்க வேண்டும். மனுஷனே இல்லாத அந்த காலத்திலே மதம் யாருக்கு? அப்படி என்றால் யார் இந்த மதத்தை உருவாக்கினார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் உலகமே இல்லையே, அப்பொழுது மதம் இருந்து வந்தது. பின் ஆகவே பொய்களை நம்பி மாயையை நம்பி மனிதர்கள் அழிந்து போகக்கூடாது. வீணான மனுஷனே, உன்னை நீயே ஏமாற்றி வாழாமல் தேவனை தேட வேண்டும் என்று இந்த பரிசுத்த பைபிள் எச்சரிக்கிறது. அப்பொழுது தேவனை நீ கண்டடைவாய். தேவனை தேடு, தேவனை கண்டடைவாய். பரிசுத்த வேதாகமத்தின் மூலம்தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேறு எந்த ஒரு நூல்களிலும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள முடியாது, அதாவது பரிசுத்த தேவனை அறிந்து கொள்ள முடியாது, காண முடியாது. கர்த்தர் இயேசுவின் வருகை சீக்கிரமாய் நடைபெறவிருப்பதினாலே இப்பொழுதே மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த பைபிள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சத்தியத்தை போதிக்கும் சபையிலே இணைந்து கொள்ளுங்க. முழுகி ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை மகிழ்ச்சியோடு சந்திக்க உங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேத பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி வேதாகமம் அறிவிக்கிறதன்படி ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒரு முக்கிய செய்தி கொடுத்தாயிட்டு அருமையானவர்களே. இது இந்த செய்தி உலகத்துக்கு ஒரு முக்கிய செய்தி, அது கொடுத்தாயிற்று. மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த வாக்கியங்களை பார்ப்போம். அதாவது ஆண்டவர் இயேசு கூறும் இந்த சிறு பிள்ளைகள் யார்? இதைத்தான் நாங்கள் சுருக்கமாக இன்னும் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சிறு பிள்ளைகள் இவர்கள் தமக்காக இதையும் செய்ய இயலாதவர்கள். விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது பிரிதோரை, பிறரை அல்லது பெற்றோரை அவர்கள் சார்ந்திருப்பார்கள் அல்லது பாதுகாவலரை சார்ந்திருப்பார்கள். இதுதான் சிறு பிள்ளைகள். பின்ன இன்னும் விளக்கமாக கூறுவதென்றால், உங்கள் குழந்தைகளும், அருமையானவளே, நன்மை தின்மை அறியாத உங்கள் பிள்ளைகளும் இவ்வகைக்குள்ளே அடங்குகிறார்கள். உங்கள் குழந்தைகள், அடுத்தது நன்மை தின்மை அறியாத உங்கள் பிள்ளைகள், அதாவது மூளை சுகம் இல்லாமல் இவ்விதமாக சில குறைவுகளினாலே அவர்கள் இருப்பவர்கள், அவர்கள் நன்மை தின்மை அறிய வகை அறியாதவர்கள், இவர்கள் எல்லாரும் அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள அடங்கும். பின் ஆகவே இவர்கள் பாருங்க, இந்த சிறு பிள்ளைகள் ஒருவரை சார்ந்து வாழ்கிறார்கள். அதே போன்று தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தையும் தேவனையும் தங்களுடைய பரம தகப்பனையும் சார்ந்து வாழ வேண்டும். இதுதான் சிறு பிள்ளைகளுக்குரிய குணம். ஆண்டவரே, என்னால் இயலாதப்பா, என்னால் இயலாது, நான் ஓடி ஓடி களைச்சிட்டேன், ஆண்டவரே நீர்தான், எனக்கு வேற ஒன்றுமே இல்லை, நான் சும்மா இருப்பேன், நீங்கள் தான் எனக்கு செய்யுங்க. இந்த நிலை வரவோனும் கர்த்தருடைய மகிமையை காண்பீங்க. இவர்கள் பாருங்க, இவர்கள் இந்த நான் சொன்ன இந்த சிறு பிள்ளைகள்
எந்த மதத்தை சேர்ந்திருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க, ஆழமா சிந்திச்சு பாருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள், எந்த மதத்தை சேர்ந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள், ஒரு மதத்தை சேர்ந்த பெற்றோருடைய பிள்ளைகளா இருக்கிறார்களே தவிர அந்த பிள்ளைகள் எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை. பின் ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், இந்த சிறு பிள்ளைகளைப் போல் நீங்கள் ஆக வேண்டும் என்றால் எந்த மதத்தை சேர்ந்த, அதாவது இந்த சிறு பிள்ளைகளும் நன்மை தின்மை அறியாத வகையைச் சேர்ந்த பிள்ளைகளும், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்த பெற்றோருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நாஸ்தியனுடைய பிள்ளையாய் இருக்கலாம், அல்லது எந்த ஒரு துன்மார்க்கத்தின் வழியிலே இருக்கிற துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமாக வாழுகிற பெற்றோருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மதங்கள் எதையும் சார்ந்திராத பெற்றோர்களும் இருக்கிறாங்க, எந்த மதத்தையும் சார்ந்தில்லை அந்த அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்களுக்குள்ளே மூளை வளர்ச்சி அற்று போன, அதாவது வளர்ந்து பெரியவர்களாகி அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பெரியவருடைய அறிவு இல்லை, அவர்களும் இந்த சிறு பிள்ளைகள் கூட்டத்துக்குள்ளே அடங்குகிறது. ஆண்டவர் சொன்ன இந்த சிறு பிள்ளைகள் கூட்டத்தில் அடங்குகிறது. ஆகவே இவர்கள் அனைவருமே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவர்கள். நான் சொன்ன இத்தனை பேரும் இருக்கிறாங்கள் இல்ல, இவருடைய பிள்ளைகள் அனைவருமே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உரியவர்கள். உபாகமம் 1:39 தயவு செய்து வாசியுங்க. கொள்ளையாவார்கள் என்று நன்றாக வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். ஆம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. நீங்க நினைக்காதீங்க கடவுள் இல்லை என்று வாழ்ற பெற்றோருடைய பிள்ளைகள் பரலோகத்து போக மாட்டாங்க, அல்லது வேறொரு மதத்தை சேர்ந்தவருடைய பிள்ளைகள் பரலோராட்சியத்தில் போக மாட்டார், அவங்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், அவர் வாக்கு மாறாதவர். ஆகவேதான் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம்முடைய கைகளை வைக்கும்படியாக அங்கே பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பொழுது சூசர்கள் என்ன செய்கிறார்கள், இப்ப பிள்ளைகளை கொன்றாதீங்க, இயேசு அவர் களைச்சு போயிருக்கிறார், ஊழியம் செய்து களைச்சு போயிருக்கிறார், கிட்டல வரக்கூடாது என்று சொன்ன பொழுது இயேசு அவர்களை கடிந்து கொண்டதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களை இயேசுவிடத்திலே வர தடை செய்ய எவருக்கும் அதிகாரம் இல்லை. அருமையானவர்களை சிந்தித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்ட இந்த பிள்ளைகளை யாரும் தடை செய்ய அவர்களுக்கு உரிமை இல்லை. இந்த காலங்களில் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவிடம் வருவதற்கு தடை செய்ய ஒரு கூட்டம் இருக்கிறது அருமையானவர்கள். ஏன் தெரியுமா, சில பெற்றோர்களும் கூட தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவிடத்திலே அழைத்து வர தடையாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒன்றில் அக்கறையின்மை, அல்லது மத வைராக்கியம், அல்லது அவர்களது பாவ வாழ்க்கை, இவை இயேசுவிடத்திலே பிள்ளைகள் வருவதற்கு தடையாக இருந்து விடுகின்றது. அருமையானவர்களே, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அவர்கள் அதற்குள் பிரவேசிக்க விடாதபடி அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்திலே அவர்கள் அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, அதாவது இயேசுவிடத்திலே வராதபடி எவ்விதத்திலும் தடையாக இருப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே அவர்கள் தேவ சபையிலே வந்து, ஏன் அவர்கள் பரலோராட்சியத்துக்கு உரியவர்கள், தேவ சபையிலே வந்து அவர்கள் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும், அவரை ஆராதித்து மகிழ வேண்டும், அவருக்கு அதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அவர்கள் சபையிலே வந்து தங்கள் பரம தேசத்தை குறித்து, இயேசு வச்சிருக்கிற பரம தேசத்தை குறித்த அறிவை அவர்கள் பெற வேண்டும். ஆகவே சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்திலே வர யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவ கோபம் பற்றி எறியும். அருமையானவர்களே, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் யார் யார் இந்த வகையான பிள்ளைகள். பாருங்கள், இந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வராமல் அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் உருவாதை நாங்கள் பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, அவர்கள் சமாதானம் இல்லை. ஜோபு 42:2 வாசிங்க.
யோபு புத்தகத்தில் 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஜோபு சொல்லியுள்ளார்கள். ஆகவே மண்ணான மனுஷன் மத வைராக்கியம் கொண்டோ அல்லது வாக்குவாதம் செய்தோ புட்டிவாதம் கொண்டோ ஜீவனுள்ள தேவனோடு போராடக்கூடாது. தேவன் நினைச்சதை அவர் செய்து முடிப்பார். எண்ணாகமம் 14:31 வாசிங்க. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். ஆம், அவர்களை நான் பிரவேசிக்க செய்வேன். ஆம், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். நீங்கள் எதை அசட்டை பண்ணினீங்களோ, எந்த தேவனை அசட்டை பண்ணீர்களோ, எந்த ராஜ்யத்தை அசட்டை பண்ணீர்களோ, அதற்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளை நான் கொண்டு செல்லுவேன். ஆண்டவர் நினைச்சதை செய்வார். அவர் சகலதையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லியிருக்கிறார் யோபு. ஆகவே அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டியது. தடை செய்தவர்கள் நாங்கள் பெருசாக பெருமையாக நினைக்கக்கூடாது. நாங்கள் தடை செய்து விட்டோம் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். நான் என் தேசத்துக்கு, அந்த தேசத்துக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு செல்லுவேன். பின்ன தடை செய்தவர்களின் நிலைமை என்ன சிந்தித்து பார்ப்போம். தடை செய்தவனின் நிலைமை என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அசட்டை பண்ணியதன் நிமித்தமாக அவர்கள் நித்திய ஆக்கினியை அடைவார்கள். பிள்ளைகள் பரலோக ராஜ்யம், இவர்கள் நித்திய நரக ஆக்கினை. இதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் என்று தெரியுமா? குடும்பமாக இயேசுவிடத்திலே வாங்க என்று ஒவ்வொரு ஊழியர்களும் சபையிலே சொல்லுவாங்க. குடும்பமாக வாங்க, குடும்பமாக வாங்க. சில பேர் பாருங்க, கணவன் வரமாட்டார், மனைவி வருவா. மனைவியும் கணவனும் வருவாங்க, பிள்ளைகள் வரமாட்டாங்க. பிள்ளைகள் வருவாங்க, கணவனும் மனைவியும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பிரிவினை ஒன்று வருது. குழந்தைகள் பல்லூராட்சியத்தை சுதந்திரிக்கும், இவர்களோ நரக ஆக்கினை அடைவார்கள். ஆகவேதான் ஒன்றாக பரலூராட்சியம் சுதந்திரிக்க வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆகவே இப்படியாக கர்த்தருடைய வேதம் சொல்லியிருக்க, இன்று சிலர் பாருங்க, கிறிஸ்தவ மதங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கு சிறுவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து விடுறாங்க. என்ன தெரியுமா? அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதாம். இது இவங்களை கற்பனை. ஆண்டவர் சொல்றார், நாங்கள் நரகத்து அவர்களுக்கிட்டே பரலூராட்சியம். இவங்க சொல்றாங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு பெற்றோரை பயமுறுத்தி கொண்டே ஞான ஸ்நானம் கொடுத்துறாங்க. இது மதம் தனக்கு என உருவாக்கி கொண்ட சடங்கே தவிர இதில் கர்த்தருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. விளங்கிக் கொள்ளுங்க. இப்பொழுது சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்களே அருமையானவர்களே, இப்பொழுது சிந்தியுங்க, நரகத்துக்கு போகிறவர்கள் குழந்தைகளா, சிறு பிள்ளைகளா, அல்லது மத போதகர்களா? சிறு பிள்ளைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின் யார் நரகத்துக்கு போவார்கள்? மத போதகர்கள். சிந்திக்க வேணும். சத்திய வேதத்தை காட்டி தங்களுக்கு சொல்றேன், ஆண்டவுடைய வார்த்தையை காட்டி தங்களுக்கு சொல்றேன். அடுத்ததாக பாருங்க, ஆண்டவர் கூறும் சிறு பிள்ளைகள் இரண்டாவது பிரிவு. அந்த இரண்டாவது பிரிவு என்ன? ஒருவர் மனம் திரும்பி பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி. இப்பொழுது நான் ஒரு சிறு பிள்ளைகளை குறித்து பேசினேன். இப்பொழுது அடுத்த பிரிவு, இந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள வர்ற அடுத்த பிரிவு, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்தி நிற்பவன். பின்னாகவே இந்த தம்பி தன்னை மனம் திரும்பி தன்னை சிறு பிள்ளையைப் போல தாழ்த்தி நின்றால் இந்த பிள்ளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பங்கானவன். ஏன்? சிறு பிள்ளை, சிறு பிள்ளையைப் போல ஆகிறார். இவர் வளர்ந்திருக்கலாம், இவர் 30 வயது 40 வயது பெரிய மனுஷனாயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பார்வையிலே இவர் சிறு பிள்ளை, தன்னை தாழ்த்தி நின்றதுனால். ஆகவே ஆண்டவரே சொல்லுகிறார், இவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மனம் திரும்புதல் சிறு பிள்ளையை போன்று தன்னை தாழ்த்துதலை குறிக்கிறது. இவையே ஒரு மனிதனை ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுடைய ஒரு சாட்சியாக இருக்கிறது. மற்றபடி இதுதான் சாட்சி. பின்ன மனம் திரும்பிய ஒருவன் தான் கர்த்தர் இயேசுவுக்கு சாட்சி என்று இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? தண்ணீர் முழுக்க ஞான ஸ்நானம். ஏன் தெரியுமா? அதுதான் இந்த முதலாவது கீழ்ப்படிதலை அங்கே கொண்டு வருகிறது. அருமையானவர், முதலாவது கீழ்ப்படிதல் தண்ணீர் ஞான ஸ்நானம். பின்ன இதை தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வருகை வரை
கர்த்தருடைய வருகை வரை தொடர்ந்து அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்கள். பின் ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களே, அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க. பொருளாசையற்றவர்களாக இருப்பாங்க, மனுஷர் காணும்படியாக தங்களை மேன்மைப்படுத்தி பிரபலியம் பண்ண மாட்டார்கள். குழந்தைய உதாரணமா சொல்றேன், குழந்தை செய்யுமா, நான் பெரியாள், நான் ரெவரண்ட், நான் பெரிய பணக்காரன் என்று சொல்லி தெரியுமா? இல்லை. பின் அந்த குழந்தையை போல இருக்கிறவங்க பொருளாசையற்றவர்களா இருப்பாங்க. உங்களோட குழந்தை வந்து கேட்குமா, அல்லது உங்களோட சிறுபுள்ள வந்து கேட்குமா, அம்மா என்ன பெரிய வீடு என்று கட்டுவோம் நாங்கள் கேட்குமா, அல்ல நான் பெரிய வீட்டுலாம் இருப்பேன், இல்லை. ஏன், அது சிறுபிள்ளை. இதுதான் பரலோர் ஆட்சியத்துக்குரியது. பின் ஆகவே உலகத்தின் குப்பைகளாக காணப்படுபவைகளை தாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். உலகத்தின் குப்பைகளை தூக்கி கொண்டு தங்களுடைய தலையில வச்சுக்கொண்டு மேன்மை பாராட்டுறது குழந்தைக்குரிய செயல் அல்ல. மாலை வரவேற்புகள், பொன்னாட வரவேற்புகள், இதையெல்லாம் அறுவறுத்து தள்ளும். குழந்தைக்கு இது உன்ன பொன்னாட போட்டு போறப்ப வாப்பாண்டா குழந்தை என்ன செய்யும், விசராப்பா, உங்களுக்கு விட்டுட்டு ஓடினோம், நான் விளையாட போறேன், ஓட்டு. இது குழந்தை பிள்ளைற தன்மை. தலைமை பதவி, தலைமை பதவிக்கும் மற்றும் பதவி ஆசைக்கும் சண்டை பிடிக்க மாட்டாங்க குழந்தை. முன் ஆசனங்கள் தான் எங்களுக்கு போகணும், நாங்கள் அதெல்லாம் இருப்போம். மனுஷ கணம் தான் எங்களுக்கு, மனுஷ கணத்துக்கு முன்ன முன்னுக்கு சீட்ல இருக்கிறதுக்கு சண்டை பண்ண மாட்டுது குழந்தை. சிந்தியுங்க, ஒரு சிங்க சிந்திக்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்லி கொண்டு போறோம். இல்ல பிரசங்க படத்துல நானும் வந்து நிக்க வேணும், இதெல்லாம் நடைமுறையில் உள்ளதை நான் சொல்றேன். இது குழந்தைய தன்மை இல்லை. தற்காலத்தை பொறுத்த மட்டும் பாருங்க, தன்னை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி மனுஷர் அனைவரும் தன்னையும் தங்கள் தாங்கள் செய்தவர்கள் எல்லாவற்றையும் காண வேண்டும் என்று சொல்லி தங்களை பிரசித்தப்படுத்துறாங்களே, இது குழந்தை சுபாவம் இல்லை. அடுத்தது தன் தேவைகள், ஊழிய தேவைகள் அனைத்துக்கும் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பவனே பரலோராட்சியத்துக்குரியவன். அவன் கர்லராட்சியத்திலே பெரியவனாக காணப்படுவான். எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவன். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 19:4 மூலமாக கர்த்தர் இயேசு கூறுவதை நாங்கள் காணுகிறோம். இப்படிப்பட்ட சிறுவர்களை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கனப்பண்ணி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எவர்களோ அவர்களை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு சுவிசேஷம் 18:5, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சிந்திங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சிறு பிள்ளைகள் அல்லாதவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அது இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் அல்ல. தெரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ, பின்ன இவர்களுக்கு இடறல் உண்டாக்கலாமா? இவர்கள் பாருங்க, ஊழியங்களை ஓடி ஓடி செய்வாங்க இப்படியா நாக்கள். ஆனா சில மனுஷர் இடறல் உண்டாக்கி கொண்டிருப்பாங்க. இவர்களுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ, அவனுடைய கழுத்துல இயந்திர பாறைய கட்டி சமுத்திரத்தில ஆழத்தில கொண்டு போய் அவனை தள்ளி விடுவது அவனுக்கு நல்லது என்று சொல்லி ஆர் சொன்னது? ஆண்டவர் இயேசுதான் சொல்லி இருக்கிறார். இப்படி ஊழியங்களுக்கு இடறல், எதெடுத்தாலும் இடறல். ஆண்டரை போய் சத்தியம் சொல்ல போனா, பாத்தீங்களா, நீங்க சத்தியம் சொல்ல வரீங்க, ஆண்டரை குறித்து எங்களுக்கு சொல்றீங்க, அவங்களோட ஆக்களை பாருங்க, உங்களோட கிறிஸ்தவர்கள் தானே, அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, நாம என்ன செய்யறோம்? அவங்க சொல்றதை கேட்டுட்டு திருப்பி பேசாம வர்றோம். ஏனென்றால் நாங்க பேச முடியாது. பின்ன ஆண்டவர் சொல்றார், இவன் இந்த உலகத்தில் இருக்கிறத விட கழுத்துல கல்லை கட்டி கொண்டு அமுச்சு ஆழத்தில், ஏ அப்படி தெரியும், சும்மா தள்ளிவிடன்று எழுதி சொல்லலாம் தானே ஆண்டவர். ஏண்டா கழுத்துல அந்த இயந்திர கல்லை கட்டினா செத்த பிரேதமும் அடியெல்லாம் கிடக்கும், வெளியில வந்து எட்டி பார்க்கக்கூடாது, அது பூதி மிதந்து வெளியில வந்து பூமியை எட்டி பார்க்கக்கூடாது சொல்லி ஆண்டவர் சொல்ல, அடியிலே கிடக்கட்டும். அது எவ்வளவு இதை சொல்றாரு பாருங்க, ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் இவனுக்காக ஜீவனை கொடுக்க இந்த காரியத்தில் சொல்றார் என்றால் நீ சிந்திச்சு பாருங்க. சிறு பிள்ளைகளை போல் ஆகாதவனுக்கு பல்லூராட்சியம் இல்லை.
பின்ன துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாத ஆண்டவர் தம்மிடத்திலே விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு எந்த வகையிலும் இடரல் உண்டாக்குகிறவன், இந்த உலகத்திலேயே இல்லாமல் செத்து போகவதே அவனுக்கு நலமென்று சொல்லுகிற அளவுக்கு அருமையானவர்களே, இடரலாய் இருப்பவனுக்கு எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் இப்ப கற்றுக்கொள்கிற சத்தியம் ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. விளங்கிக் கொள்ளவனு நீங்கள் கிறிஸ்தவம் என்றால் என்ன? இப்படிப்பட்ட சிறியவர்களுக்கு தேவ தூதர்களை பாதுகாப்பாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமருமையானவர்களே, நான் சுருக்கமாக இப்ப முடிக்க போறேன். இப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் சத்தியம். இப்பொழுது இந்த சிறியவர்களை பாதுகாக்க தேவ தூதர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வசனம் 10 நீங்க காணலாம். அருமையானவர் வாசித்து பாருங்க. இன்று இவர்களோடு பாருங்க, அவருடைய வாழ்க்கையோடு, அவர்களது குடும்பத்தோடு, அவர்களுடைய அவர்கள் செய்யும் ஊழியங்களோடு, அவர்கள் செய்கிற வேலைகளோடு, அவர்கள் எங்கிருந்தாலும் சபையோடு, அருமையானவர்களே, எப்பொழுதும் தேவதூதர்கள் அவர்களோடு இருக்கிறார். சுத்தி அவரை சுத்தி பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களோடு இவர்களோடு யாரும் விளையாடக்கூடாது, விளையாடக்கூடாது. பல இடர்களை கொடுக்கக்கூடாது, இடர்களை கொடுக்கக்கூடாது. சிந்திச்சு பாருங்க. எச்சரிக்கை. ஆபத்தோடு விளையாடுறாங்க இன்றைக்கு எத்தனையோ பேர். இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தூதர்கள் என்னுடைய அந்த சிறு பிள்ளைகளை பாதுகாக்க எப்பொழுதும் பரமபிதாவிட்ட வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க செய்திகளை. எச்சரிக்கையாயிருங்க சகலரும். அறிய வேண்டிய கடுமையான எச்சரிப்பு என்ன தெரியுமா? இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இது கடுமையான எச்சரிப்பு. ஆண்டவர் இயேசு அவர்களுக்குரிய பலனோடு தான் வர இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே சிறிது நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை, இன்றைய தேவ செய்தியை நீங்கள் தியானித்து பாருங்க. மீண்டும் மீண்டுமாக இந்த செய்தியை கேட்டு தியானியுங்க. கர்த்தர் இயேசு சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆமீன்.